புதிய தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் அரவிந்த்குமார். இந்த கொரோனா பெருந்தொற்று COVID-19 என்ற நோய் பரவிய காலத்திலிருந்து புதிய தொலைக்காட்சி தன்னால் இயன்ற வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நமது அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர், நுரையீரல் சிகிச்சை நிபுணர் திரு ராஜ்குமார் அவரை வரவேற்போம். வணக்கம் சார். கொரோனானாலே முதல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அறிகுறி, இல்லை அது இல்லை என்றால் பெரும்பாலும் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் உடலில் வந்துட்டு நுரையீரல் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நுரையீரல் சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. இந்த கொரோனாவுக்கும் நுரையீரலுக்குமான தொடர்பு என்னன்றதை ஒரு முதல்கட்ட ஒரு பார்வையாக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, கண்டிப்பாக கொரோனா வைரஸ் வந்து முதல்ல வந்து மூச்சுக்குழலை தான் முதல்ல வருது. அதுக்கு முதல்ல சுவாசிக்கிற நம்ம காற்றுல அந்த கொரோனா வைரஸ் முதல்ல மூக்கு பின்னாடி இருக்க இந்த த்ரோட்டில் படியுது. அங்கேருந்து தான் மற்ற எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ முதல்ல இந்த தொண்டையில் இருக்குது, லேசர் சளி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பயே நீங்கள் சுடு தண்ணி போட்டு நல்லா காகுல் பண்ணால் பெட்டராகிடும். ஸோ அதிலிருந்து கீழே போய் லங்ஸ் நுரையீரல் போய் முதல்ல தாக்குது. ஸோ அந்த அங்கேருந்து அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவுது. ஸோ அப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கிறது கொரோனா தொற்று. ஓகே, இப்போ இந்த நாவல் கொரோனான்ற ஒரு பதம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொரோனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வைரஸ்லேருந்து இது மாறுபட்ட புதிதாக இருக்குது அப்படின்ற அந்த பரிணாம வளர்ச்சினால இதை வந்து நாவல்ன்ற சொல்கிறோம். இந்த 40-50 நாட்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து கொரோனா அறிமுகமாகிவிட்ட பிறகு மக்கள்கிட்ட நீங்கள் 40 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நோயாளிகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்புகள், இந்த 50 நாட்களுக்கு பிறகு இப்போது அதிகப்படியான எண்ணிக்கையில் நோயாளிகள் வரும்பொழுது அவர்கள் வரக்கூடிய இந்த நுரையீரல் பாதிப்பு ஏதேனும் வித்தியாசம் இருக்கு? இந்த நாவல்ட்டின்ற தன்மை இந்த நோயாளிகள் எந்த விதத்தில் எதிரொலிச்சிருக்கு? இல்லை, கொரோனா வைரஸ் வந்து ஒரு வைரல் நிமோனியா, வைரஸ்னால வரக்கூடிய நிமோனியா இருக்கு. சில இது இருக்குங்க, ஜுரம், இரும்பல், சளி, அதெல்லாம் வரும். இந்த நோவல் கொரோனா வைரஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார். பெங்களூர்லேருந்து ராஜகோபால் என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். ராஜகோபால், உங்க கேள்வி நீங்க கேளுங்க. மருத்துவருங்க இருக்கார், சுருக்கமாக கேளுங்க. ஓகே, ஹலோ, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். டாக்டர், நான் ராஜகோபாலன் காலிங்கிறோம் பெங்களூர். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட், ஏசி என்விரான்மெண்ட் வேண்டாமா கொரோனாக்கு, இல்ல ஏசி யூஸ் பண்ணலாமா கூடாது? சார், ஏசி என்விரான்மெண்ட்ல வந்து ஏசி முகத்துக்கு நேராக படக்கூடாது சார். ஏசி முகத்துக்கு நேராக படுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த இம்யூனிட்டி செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம், நம்மளோட டிஃபென்ஸ் குறையிறதுனால வைரஸ் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகம் தரும். மற்றபடி இந்த வெயிலில் நிறைய பேர் கேட்குறாங்க ஏசியில் இருக்கலாமா கூடாதுன்னு. ஆக்சுவலாக ஏசியில் இருக்கலாம், ஏசி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அந்த ஏஹெச்யூன்னு சொல்லுவோம், இந்த ஆஃபீஸஸில் சில இடத்துலலாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அதை தவிர்க்கணுன்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருந்தால் ஒருத்தருக்கு வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸில் அந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி மூலியமாக மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும்தான். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு விண்டோ ஏசியோ ஸ்ப்ளிட் ஏசியோ வச்சுருக்கீங்கன்னா அது முகத்துக்கு நேராக பட வேணாம் சார். நீங்கள் தள்ளி இருந்துக்கிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா அதை தவிர எதுவும் இல்லை சார். ஓகே, நம்ம அடுத்த கலர் கே கே நேர்லேருந்து சாய்நாதன் என்பவர் இணைப்பில் இருக்கார். சாய்நாதன், உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம், சுருக்கமாக கேளுங்க. வணக்கம் சார். நம்ம இப்போ வந்து வெயில் காலம் ஆனாவே அந்த காலங்களில் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ஐன்னு வரும், அது இப்போ வருமா, வாய்ப்பு இருக்கிறதா? அது வந்தா கொரோனா விதத்தில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து இன்டராக்ட் பண்ணி நமக்கு தொந்தரவு கொடுக்கும்? ஓகே, அந்த இந்த கேள்விக்கான பதில் தொகுப்பாளர் ஆரம்பித்தார். ஸோ நோவல் கொரோனா வைரஸ் வந்து என்ன வித்தியாசம் கேட்டிருந்தார் எங்கிட்ட. என்ன வித்தியாசம்னா, யூஸ்வலாக வைரஸ் வந்து நுரையீரல் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும், பட் இந்த வைரஸ் வந்து ஒரு ஸ்கின் ரேஷ் வருது. ஓகே, லாஸ் ஆஃப் ஸ்மெல், நம்ம ஸ்மெல் தெரியாமல் போகுது. கண்ணில் வந்து கன்ஜெக்டிவைட்டிஸ் வருது. இதுதான் இதில் இருக்க நாவல்ட்டி. ஓகே, ஸோ இந்த யூஸ்வலாக லங்கில் மட்டும் இன்ஃபெக்ட் ஆகிற வைரல் நிமோனியா தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை வருது. ஸோ நார்மலாக வர கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்து இந்த அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. 3-5 நாளில் தானாக சரியாக போயிடும். பட் இந்த கொரோனா வைரஸில் வர இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொலாங் ஆகுதுங்க. ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே உங்ககிட்டருந்து மற்றவங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆர் நாட்டுன்னு சொல்லுவோம், இன்ஃபெக்டிவிட்டி, தொற்று முறை, அந்த தொற்று முறை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, தொற்றுதல் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நோவல் கொரோனா வைரஸ்னால் வர ஐ இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும். மற்றொரு நேரம் இணைப்பிலக்கார், திருவள்ளூர்லேருந்து மகேஷ். மகேஷ், இங்கே மருத்துவருக்கார், உங்கள் கேள்விங்க பதிவு செய்யலாம். மகேஷ், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா? மகேஷ், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஆ, கேட்குதுங்க. ஆ, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யுங்க சார். ஒரு ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமான ஸ்வெட்டிங் வரும். ஸோ ஸ்வெட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தலைலாம் ரொம்ப ஈரமாயிடுச்சுனால ஜென்ரலாகவே கோல்டு அதிகமாக ஓடிக்கும், தலைவலி தான் இருக்கும்.
இதுவும் கொரோனால இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் எப்படி பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே நிறைய பேர் கொண்டு வந்து இப்ப கொண்டிருக்கோம். எல்லாருக்குமே இப்ப அதனால வந்து நம்ம சளி பிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி புரியுது. இந்த கோடைக்கால வெப்பம், அதனால் ஏற்படக்கூடிய வேர்வை, அதனால் ஏற்படக்கூடிய அந்த சளி இருமல், எந்த விதத்துல இருந்து கொரோனாலேருந்து வேறுபட்டிருக்கு இந்த குழப்பங்கள், இதுதான் உங்களுடைய கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன். மருத்துவர் என்ன கேள்வினாங்க? பெர்ஸ்பிரேஷன், நம்ம ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகுதுனால, பெர்ஸ்பிரேஷன் ஆகிறதுனால செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும் உடம்புல. தொண்டையில் சளி இருக்கிற மாதிரி இருக்கும், மூக்கில் சளி இருக்கும், தொண்டையில் சளி இறங்கும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். அதுதான் நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது வெயிலில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடிக்கடி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது குளிக்கணும், ஓகே, அண்ட் கல்லுப்பு போட்டு வாயை நல்லா கொப்பளிக்கணும். ஸோ தட் தொண்டையில் வர வைரஸ், நிற்கிற வைரஸ் வந்து தொண்டையிலே நம்ம கழுவி துப்பிடணும். ஸோ வந்து அடிக்கடி ஒரு நாளைக்கு மூணு நாலு வாட்டை அந்த சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொப்பளிச்சோம்னா பெட்டருங்க. அந்த முடிஞ்சளவுக்கு வேர்வை நம்மளை தாக்காமல் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் தலை குளிக்கிறது உங்களோட பழக்கமாக இருந்துச்சுன்னா, தலை குளிக்கும் போது காதில் பஞ்சோ இல்லை ஏர் ப்ளகோ வச்சுக்கணும். காதுக்குள்ளே நிறைய நீர் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நாள் நீர் தேங்கக்கூடாது தலையில், அதுவும் பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்கார், தர்மபுரியிலிருந்து பெருமாள் என்பவர் இணைப்பில் இருக்கார். தர்மபுரி நேயர், உங்களுடைய கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆ வணக்கம், சொல்லுங்க சார். இது மாதிரி முகக்கவசம் அணிஞ்சாக்கா உடலுக்குள்ள போற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு போயிருந்தா சார் ஒரு நாளைக்கு? உங்க கேள்வி இன்னொரு முறை கேளுங்க. அதாவது முகக்கவசம் அணிஞ்சா ஆக்சிஜனுடைய அளவு, சுவாசிக்கிற அளவு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அணிஞ்சுக்கிட்டு இருந்தோமா, ஆக்சிஜனுடைய அளவு பாடியில குறைஞ்சு போயிருந்தா சார்? இந்த கேள்வி நல்ல கேள்விங்க. நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் 88% மேலே இருந்தாலே போதுமானதுங்க நமக்கு நல்லபடி உயிர் வாழறதுக்கு. நம்ம சாதாரணமாக நீங்கள் முகக்கவசம் அணிஞ்சிங்கன்னா 100% 95, 96, 94 வரும், அது கம்மி குறையாதுங்க. ஸோ நான் 88 பாருங்கள், 88 மேலே குறையிறது, 88 கீழே குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் 95லேயோ 96லேயோ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடி இருக்கலாம், ஒரு பாதுகாப்போடு இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு என்ன, கொரோனா ஆரம்பித்த புயத்தில் இருந்த தொற்றின் விகிதம் ரொம்ப இரட்டை இலக்கியங்களில் தான் இருந்தது. ஆனால் நாள்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா அது மூன்று இலக்கியங்களாக மாறியிருக்கு. இது சமூக பரவலை நாம் முறையாக கடைபிடித்தோம், முறையாக ஊரடங்கை நம்ம பின்பற்றியும் இப்போ இந்தளவுக்கு தொற்றின் வேகம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? இல்லைங்க, இது பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரெண்டு தான் வந்து சர்வதேச லெவலில் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ ஆகிருக்கு. ஓகே, இன்ஃபெக்டிவிட்டி இந்த காம்பவுண்ட் ஆர் நாட்டுன்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்க சொல்லுங்க, அது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்டிவிட்டி அதிகமாகிட்டே போகும். இன்னொன்றுமே அரசாங்கமும் இந்த ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராப்பரான கிட் வச்சு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுறது வந்து அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கேஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவோம், சிம்டம்ஸ் நோய் அறிகுறி இல்லாதவர்கள், நோய் அறிகுறி இல்லாதவங்களுக்குமே அவங்க ப்ராப்பராக கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி அவங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து நீங்கள் முன்னை காட்டிலும் கூடுதலாக நம்ம வந்து இப்போ அவங்களை வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ அதோடைய முடிவுகள் நமக்கு நிறைய வருது. கரெக்ட், அதனால தான் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தவிர மற்றபடி பரவலாகிறதுனால இது அதிகமாக இருக்கிறது இல்லை. இந்த பரவல் வந்து நீங்கள் எப்படியும் வரதாங்க போகுது. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி ஒரு தொற்று இருக்கிறவங்க வந்து மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இது இந்த ட்ரெண்டு வரதான் செய்யும். கொஞ்ச காலத்தில் அது பீக் ரீச் ஆகும், அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம பீக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்பட்ட பிறகு நம்ம மட்டுப்படும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அதுக்கப்புறம் தான் மட்டுப்படும் நினைக்கிறேன். நல்லா அந்த மட்டுப்படன்ற நம்பிக்கையோட அடுத்த நேயர் திருவண்ணாமலையிலிருந்து இணைந்திருக்கிறார். உங்க கேள்விகளை நீங்க பதிவு செய்யுங்க. திருவண்ணாமலையிலிருந்து நீங்க சொல்லுங்க சார், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ. கேளுங்க கேளுங்க, உங்க கேள்வி கேட்குது. முடிஞ்ச அளவுக்கு சாதாரண மாஸ்க் போட்டாலோ இல்ல உங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்திருப்பாரு, அந்த ஆன்டிஹிஸ்டமின் மருந்து போட்டாலே உங்களுக்கு போதுமானதுங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தும்பல் சளி அதிகமாக இருக்க மாதிரி தோணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு மாஸ்க் போடணும், நீங்கள் தூசப்படாமல் பார்த்துக்கணும், ஏசியில் முகத்துக்கு நேராக படக்கூடாது, உங்கள் கவனம் ஒன்றுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியுது டஸ்ட் அலர்ஜி உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ கவனம் மிகுதியாக தேவை. ஓகே, நம்ம மீண்டும் இந்த கேள்வி பகுதிக்குள்ள வரும்போது, முன்னை காட்டிலும் கூடுதலாக நிறைய பரிசோதனைகள் அதிகமாக இருக்குது, முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கின்றப்போ நம்ம எந்த மாதிரியான பரிசோதனை முறையில் நம்ம கேட்டு ஆர்டி பிசிஆர் சொல்லக்கூடிய அந்த முறையில் தானே இல்லை வேறு வகையான ஆய்வு முறைகளை தான் நம்ம நோக்கி போயிருக்கோமா?
இல்லை இப்போ நம்ம அரசாங்கம் வந்து ஆர்டிபிசிஆர் நோக்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிபிசிஆர் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுங்க. ஓ அதான் உறுதியான உறுதியான டெஸ்ட் வந்து அதுதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இன்னொன்று சொல்லிட்டு இருந்தாங்க ரேபிட் டெஸ்ட். ரேபிட் கார்ட் டெஸ்ட் வந்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஓகே அதுக்கு முதல் கட்டமாக ஒரு முதல் கட்டமான ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை தவிர அது கன்ஃபர்ம் உறுதியான டெஸ்ட் கிடையாது. அது முதல்ல சைனாலேருந்து வந்துச்சு சரியில்லை அந்த அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஓகே பட் அது எதுக்கு யூஸ் பண்ணால் ஒரு பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷன் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ ஆர்டிஆர் பிசிஆர் தான் நம்ம வந்து முறையாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே அடுத்த நேயர் மாதவரத்திலிருந்து மனோகர் என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். மனோகர் உங்கள் கேள்வியை நீங்கள் சுருக்கமாக பதிவு செய்யலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சார். அது வீசிங் ப்ராப்ளம் ஏசியில் படுத்துட்டு இருக்காங்க, அது என்ன ப்ராப்ளம் வருங்களா சார்? ஆ வீசிங் ப்ராப்ளம் வந்து ஏசி முகத்துக்கு நேராக பட்டுச்சா நிச்சயமாக ப்ராப்ளம் அதிகமாகுங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏசி முகத்துக்கு நேராக படாமல் பார்த்துக்குங்க. மீதி நேரம் உங்கள் மருத்துவர் மருந்து கொடுத்துருப்பார், ஒரு இன்னியலர் மாதிரி கொடுத்துருப்பா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஏசி முகத்துக்கு நேராக படாமல் பார்த்துங்க. ஏன்னா தேவையில்லாத பயம் கூடும் பாருங்க இந்த சமயத்தில் வீசிங் அதிகமாச்சுன்னா. ஓகே அந்த அடுத்த கேள்வியாக நான் இந்த பரிசோதனைக்கு அடுத்து வரும்போது இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது ஆண்கள் அதிகப்படியாகவும் பெண்கள் குறைவாகவும் இருக்கிறாங்க. இதற்கு அறிவியல் பூர்வமான காரணம் என்ன? நீங்கள் நீங்கள் வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலே 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஆண்கள் ரெண்டு சதவீதம் ஆண்கள்னா ஒரு பெண், ரெண்டு ஆண்கள் ஒரு பொண்ணு ஒரு பெண் வந்து தொற்று நோய்க்குள்ளாகிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று இயற்கையாகவே இந்த எக்ஸ்க்ரோமோசோம் எக்ஸ்க்ரோமோசோம் வந்து பெண்ணுக்கு ரெண்டு எக்ஸ்க்ரோமோசோம் இருக்குது, ஆணுக்கு ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் தான் இருக்குது, ஒரு எக்ஸ் ஒரு ஒய். அதனால் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு அதிகமாகவே இருக்குது ஆணை கம்பேர் பண்ணும் போது. ஒன்று ரெண்டாவது ஆண்கள் வந்து ஆல்கஹால் குடிபோதை உள்ளார்வர்களோ இல்லை வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களோ அதிகமாக இருக்காங்க பெண்களுக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால தான் 2% அதிகமாகவே அவங்களுக்கு தொற்று அதிகமாகுது பெண்களை கம்பேர் பண்ணும்போது. பெண்களோட ஆண்கள் அதிகமாக இருப்பதற்கு அவங்களுடைய அறிவியல் பூர்வமான குரோமோசோம் எண்ணிக்கை பிளஸ் பழக்க வழக்கம் ரெண்டுமே காரணம். ஓகே விழுப்புரத்துலேருந்து கிருஷ்ணன் என்ற நேயர் இப்போ இணைப்பில் இருக்கார். விழுப்புரம் கிருஷ்ணன் உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ஹலோ. நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. கேட்கலாமா? ம் கேளுங்க. ஐயா வீட்டில் இருக்கும்பொழுது கூட இந்த மாஸ்க்ன்ற முகக்கவசம் போடணுமா? ஒன்று செய்தித்தாள் மூலம் பரவுதுன்றாங்க, செய்தித்தாளே வாங்கல நான் ஒரு மாசமா, அதை வாங்கலாமா வேண்டாமா ரெண்டு கேள்வி சொல்லுங்க சார். வீட்டில் சார் வீட்டில் முகக்கவசம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வெளியில் போனால் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் இருக்குது, ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ரொம்ப ரொம்ப நெருக்கத்தை காமிக்க வேண்டாம். நீங்கள் வெளிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் நீங்கள் குளிக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப நெருக்கத்தை காமிக்க வேணாம். ஒன்று ரெண்டாவது கேள்வி செய்தித்தாள். சரி செய்தித்தாள் வந்து எனி ஆப்ஜெக்ட்டுங்க, அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா செய்தித்தாள்லாம் அவங்க க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் வந்து செய்தித்தாளை போடுறாங்க. ஸோ அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் நாள் தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், நாள் கூட இல்லை, ஒரு 3-4 மணி நேரம் தான் இருக்கும் அது. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முதலமைச்சர்களுடைய அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் நடந்திருக்கு. அதில் பல்வேறு வகையான இந்த கொரோனா தொற்று தொடர்பாக பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் குறைவாக இருக்குது, அதனுடைய மருத்துவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முயற்சிக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கார். இந்த இறப்பு விகிதம் எந்த அளவுக்கு கொரோனா நோய் தாக்கத்துக்கும் இறப்பு விகிதத்துக்குமான தொடர்பு என்ன? இல்லை முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, 0.6% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெயின், நம்மளுக்கு நம்ம ஊரில் வந்த ஸ்ட்ரெயின் வந்து விருலன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், இந்த தாக்குதல் சிவியரிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபெக்டிவ் தொற்று அதிகமாக இருந்தாலும் அதோட விருலன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த சிவியரிட்டி ரொம்ப பாதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அது வந்து அது ஒன்று வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெயின் அப்படி இருக்கிறதுனால. ரெண்டாவது நம்மளோட மருத்துவர்களோ அரசாங்கமோ வந்து ப்ராப்பராக பண்ணி சமூக விலகல் அதெல்லாமே பண்ணி முடிஞ்சளவுக்கு வந்து அந்த தாக்கத்தை குறைச்சிருக்காங்க. இந்த லாக்டவுன்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மூணாவது எதிர்ப்பு சக்தி, நம்மளோட எதிர்ப்பு சக்தியுமே அது காரணமாக இருக்கலாம். நம்ம ஊரில் இருக்க எதிர்ப்பு சக்திகள், உணவு பழக்கங்கள், நம்மளோட காய்கறிகள், நம்ம நிறைய நம்ம ஸ்பைசஸ் நம்ம உட்கொள்கிறது, ஏன் நம்ம சாம்பார் கூட சொல்லுவாங்க சாம்பார், அது ஏன் சாம்பாரில் சீரகம் இருக்குது, சோம்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுனால எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகுது. நம்ம நிறைய மிளகு உட்கொள்கிறோம், ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க கேரளாவில் ஏன் சரியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பைசஸோட கிங்டமே அவங்க தான், அவங்க 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 சாப்பிடாத மிளகு இல்லை, அவங்க சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உண்டான உணவுகளை நம்ம நிச்சயமாக சாப்பிடணும். ஓகே இப்போ செங்குற்றத்துலேருந்து ஸ்வர்ணலதா என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். ஸ்வர்ணலதா நீங்கள் இணைப்பில் இருந்தால் உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ஆ ஓகே ஆ சொல்லுங்கள். ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
சார், நான் வந்து எஸ்எல்ஏ பேஷண்ட். சிஸ்டமிக் லூபஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பேஷண்ட் தானே. நான் வந்து எந்த மாதிரி இருக்கணும் பரவாயில்ல? நீங்களே சொல்லிட்டீங்க, எஸ்எல்இ பேஷண்ட்னா எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைவா இருக்கு. எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னா உடம்புல இருக்கிற என்னோட செல்ஸ் வந்து எனக்கு எதிராகவே கரெக்ட் கரெக்ட் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நீங்களே சொல்லிட்டீங்க உங்க செல்லே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய இம்னோ சப்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்டீராய்டோ ஸ்டீராய்டு அல்லாத மற்ற மருந்துகளும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஸோ இது எல்லாமே இம்னோ சப்ரஸன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இம்னோ சப்ரஸன்ஸ்லாம் போடுறதா எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் இருக்க சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போக வேண்டாம். இல்லை வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் கையை அணிஞ்சு நீங்கள் போகணும். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளில போகாமல் பார்த்துக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவோம்மா. நான் நன்றி. இப்போ அடுத்ததான் இந்த சென்னை தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்திற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதித்துள்ள எண்ணிக்கை 8002 புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அப்படி தான் அறிக்கை வெளியாகிருக்கு. இதில் சரிபாதி 4000 மேற்பட்டவர்கள் சென்னையில் மட்டும் இருக்காங்க. இது நகரம் கிராமம் என்ற வேறுபாடா இல்லை தொற்று பரவல் என்ற மட்டும் இது மாதிரி இருக்கா, எந்த காரணத்தினால சென்னையில் இவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது? நம்மளோட டென்சிட்டிங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி தான் காரணம். அவ்வளோ பேர் சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பரவல் அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய பாப்புலேஷன் இருக்குது, நிறைய டென்சிட்டி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதிகப்படியான மக்கள் தொகை, அதிகப்படியான எண்ணிக்கை, அவ்வளோதான். குறைந்த மக்கள் தொகை, குறைவான. ஆமாம், ஓகே. நம்ம அடுத்த நேரம் பிணைப்பில் இருக்காரு. திருவள்ளூரிலிருந்து முரளி என்ற நேர் இணைப்பில் இருக்கார். முரளி, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம், சுருக்கமாக கேளுங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுலாம் கொடுக்கலாம்? முன்னதே சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய எல்லா உணவுகளும் சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறது. ஓகே, ப்ரோட்டீன் வந்து நீங்கள் பருப்பு வகைகளாக இருக்கலாம், இல்லை முட்டை வகைகளாக இருக்கலாம், இறைச்சி வகைகளாக இருக்கலாம். ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடலாம். எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றதாங்க. நம்ம வந்து ஒரு புதினாவாக இருக்கலாம், கீரை வகைகளாக இருக்கலாம், நிறைய காய்கறிகளாக இருக்கலாம், இல்லை மிளகு, ஓமம், சிறகு, இந்த சீரகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற விஷயங்கள் தான். எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சாப்பிட்டோம்னா நமக்கு பெட்டராக இருப்பாங்க. அதுபோல் பொதுவான ஒரு ஐயம் அல்ல பயம் என்னவாக இருக்குன்னா, எங்கள் பக்கத்து வீட்டு ஒருத்தருக்கு கொரோனா தொற்று வந்துடுச்சு அப்படின்னா நாமளே போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி நம்மளை நோக்கி அவங்க வந்துட்டு நம்மளை 14 வந்துட்டு தனிமைப்படுத்திடுவாங்கிற மாதிரியான பேச்சுக்களை வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. அதுபோல் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் அக்கம் பக்கத்தினர் அவர்களாக முன்வந்து அந்த பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்திக்கணுமா, அது என்ன மாதிரி? இல்லை, அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தெருவில் ஒருத்தருக்கு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறாங்க. அது வரைக்கும் கரெக்டுங்க. அது கண்டெயின்மெண்ட் ஜோனை ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொரோனா விரும்பலோ சளியோ ஏதோ ஒரு தொற்றுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அவங்களையும் முன் வரணும், முன் வந்து பண்ணிக்கிறது பெட்டர். கவர்மெண்ட்டே வந்து நம்ம ஒரு வீட்டுக்காக போய் அவங்க பண்ண முடியாது இல்லைங்களா? பெரிய மக்கள் தொகைக்கு சாத்தியம். ஒரு தெருவில் 100 இருக்காங்க, 200 இருக்காங்க, 200 பேருக்கு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்துட்டு அதிகப்படியா நாட்கள் நம்ம பரிசோதனை பண்றோம், அதனால தான் இவ்வளவு ஃபிகர் சொல்லும்போது அப்போ அதிகரிச்சு தானே இருக்கு. அதிகரிச்சுட்டு இருக்காருக்குன்னா மக்களே முன் வந்து அவங்கள வந்து சிம்டம்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா இருக்கலாம், இல்லை வந்து அரசாங்கமே ஒரு வீடு இருக்குன்னா பக்கத்தில் 2 சேர்த்து கான்டாக்ட் ட்ரேசிங் பண்றதா இருக்கலாம். சரி, ஓகே. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து முனியம்மாள் என்ற நேர் இணைப்பில் இருக்காங்க. முனியம்மாள், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். சார், என் பையனுக்கு வந்து 14 ஆக போகுது. என்ன, எத்தனை வயசுமா? 14 வயசு ஆக போகுது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆஸ்துமா பேசுறது, அலர்ஜி ஏதாவது, டெஸ்ட் பட்டா ஓர் ஏதாவது அலர்ஜி பேசுறது, இந்த டைம் நல்லா டேப்லெட் எடுத்துக்காதுனால நுரையீரல் வந்து சவுண்ட் எடுத்து தூங்கிறது இல்லை, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் பின்னாடி. எதனால சைடு எஃபெக்ட்மா? நுரையீரல் தொற்று அவருக்கா? ஆமா, நுரையீரல் தொற்றுனா தூங்குகளோ ஆஸ்துமா பேஷண்ட் டெஸ்ட்ல விளையாடுனாவோ ஏதாவது பிரச்சனை வந்தாவோ நைட்ல தூங்குகளோ அந்த மாதிரி சவுண்ட் வருது. சவுண்ட், சத்தம் வருதுன்றாங்க. கருக்கருன்னு. ஆ, ஆஸ்துமானால உங்களுக்கு வீசிங் பிரச்சனை வரும், அதனால சத்தம் வருது. அதுக்கு வந்து உங்க மருத்துவர் மருந்து கொடுத்துருப்பாரு, இன்னேலர் மாதிரி மாத்திரைகள் கொடுத்துருப்பாரு. அதை நீங்க முறையா பயன்படுத்தீங்கனாலே போதும்மா. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அதுல பயப்படுறதுக்கு அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வீசிங் வரும், அந்த வீசிங்க்கு இன்னேலர் கொடுத்துருப்பாங்க. இன்னேலர் போட்டிங்கனாலே சரியாயிடும். சப்போஸ் இந்த இன்னேலர் போட்டும் சரியாகலை, மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குது, இல்லை ஜுரம் வந்துச்சு, இரும்பல் ஜாஸ்தியாக இருக்குது, தொண்டை கரகரப்பு அதிகமாக இருக்குன்னா அப்போ வந்து அந்த கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டினா அவர் மருத்துவர் கொடுத்த இன்னலரே போதுமானதுமா. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சென்னையில் இவ்வளோ இருக்கும்ன்றப்போ இந்த ஒரு பகுதியிலிருந்து பரவக்கூடியது எல்லா இடத்துக்கும் பரவுன்றப்ப, நம்ம உதாரணத்துக்கு கோயம்பேட்டில் ஏற்பட்டது இந்த தொற்று, அதன் மூலமாக பரவிக்கிட்டு சொல்லும்போது இப்போ அந்த இடத்த நம்ம வந்துட்டு தனிமைப்படுத்திட்ட பிறகு இனிமேல் அங்கிருந்து புதிதாக ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதானே நம்பிக்கை? ஆமாம், கோயம்பேடு ஒரு கிளஸ்டராக ஆச்சு, இந்த கிளஸ்டரில் நம்ம கவனம் செலுத்தலைன்னு தான் சொல்வேன் நான். இந்த ஸோ இனிமேலாவது நம்ம கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி கவனமாக இருக்கணும்? சமூக விலகல். சப்போஸ் ஒரு காய்கறியோ இல்லை ஒரு இறைச்சி ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனோம், அதை நல்லா க்ளீன் கழுவணும். அதை கழுவுறதுக்கு நிறைய நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணலாம், ஒரு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வெனிகர் யூஸ் பண்ணலாம், இல்லை குளோரின் டேப்லெட் யூஸ் பண்ணலாம். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெளியில இருந்து வாங்கிட்டு ஒரு காய்கறி கூட நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒரு முறை ரெண்டு முறை அதை கழுவின பிறகு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற பல கைகள் தாண்டி வருது. கரெக்ட், அதை பண்ணோம்னாலே இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காதுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார், ஹைதராபாத்திலிருந்து ஜவஹர் என்பவர் இணைப்பில் இருக்கார். ஜவஹர், நீங்கள் இணைப்பில் இருந்து உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம், சுருக்கமாக கேளுங்க. ஜவஹர், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா சார்? ஆ, உங்கள் கேள்வியை கேளுங்க. ஆ, கேளுங்க கேளுங்க. ஆ, கேக்குது சார், கேக்குது சார். சார், டாக்டர் சார், நுழையீரல் சிகிச்சை நிபுணர் இருக்கீங்க சார். நுழையீரல் நம்ம நுழையீரல் எப்படி பாதுகாக்கிறதுக்கு இந்த டைத்துல என்னென்ன அவங்களோட ஆலோசனைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? சார், ரொம்ப சரியான கேள்வி சார். இந்த சமயத்தில் இந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி வளர்க்குறதுக்கு வழியை பார்க்கணும். என்ன பண்ணலாம்? நம்ம புளிப்பான பழங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ் மாதிரி சாப்பிட வேண்டாம். தயிர் மோர் புளிச்சிருந்தால் சாப்பிட வேண்டாம். அண்டு ஏசி முகத்துக்கு நேராக படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய ஒரு உணவு பழக்க முறையை நம்ம பண்ணிக்கணும். அண்ட் கல்லுப்பு போட்டு சுடுத்தனியே நம்ம வாய் கொப்பளிக்கணும். ரெண்டுலேருந்து மூணு தடவையாவது நம்ம வாய் கொப்பளிக்கணும். இது பண்ணாலே போதுமானதுங்க. ஓகே, அண்டு ரொம்ப நேரம் வந்து தலைக்கு ஊற்றி தலையில் வந்து நீர் தேகிறது, நீர் தேக்க விடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக இப்போ நிறைய பண்ணுறாங்க, இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் ஒரு மருதாணியம் தலையில் வச்சு காய வைக்கிறது, என்னென்னமோ இந்த காய்கறி கூழெல்லாம் பண்ணி தலையில் காய வைக்கிறது, நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி நிறைய பண்ணுறாங்க இன்டர்நெட்டை பார்த்து. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாங்க இந்த சமயத்தில். சுய பரிசோதனை முயற்சிகள்லாம் வேண்டாம். மற்றொரு கேள்வின்னா, இந்த ஹெட் இம்யூனிட்டி அப்படின்ற இந்த சந்தையிலேருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. வெளிநாடுகளும் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமான நாடுகளுக்கு, இல்லை தமிழ்நாட்டில் இப்போ 8000 பேருக்கு மேலே இருக்கின்றப்போ இந்த ஹெட் இம்யூனிட்டி, ஏன்னா ஒரு பக்கம் ஊரடங்கு அமலில் இருந்தாலும் தளர்வுகளும் மத்திய மாநில அரசுகளால் அறிவிக்கப்படுது. ஏன்னா வேலைவாய்ப்பு பொருளாதார காரணங்களால் தளர்வுகளும் அறிவிக்கப்படுது. இந்த தளர்வு, ஊரடங்கு, ஹெட் இம்யூனிட்டி, இதுக்கான இல்லை ஹேர்ட் இம்யூனிட்டின்ற எபிடெமியோலஜிக்கல் டேர்ம். அது என்னென்னா, ஒரு ஒரு நோய்க்கும் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குங்க. அந்த பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த அவங்களுக்குலாம் தொற்று வந்துடும். தொற்று வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிடும், அவங்க மூலயமா மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். இதுதான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லப்படுது. ஸோ யூஸ்வலாக இந்த வைரஸ் காய்ச்சல்லாம் பார்த்திங்கன்னா 40-60% பேருக்கு வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி வந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த நோய் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தில் இப்போ 8 கோடி மக்கள், 4 கோடி மக்களுக்கு வரணுன்ற மாதிரி 4 கோடி பேர் மக்களுக்கு தொற்று வந்தால் மட்டும்தான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வரும். ஸோ அவங்க வந்து ஒரு அரண் மாதிரி அமைவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு பரவாது. ஸோ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஸோ 4 கோடி மக்களுக்கு வந்தால் நம்ம பயப்படாமல் இருப்போமா? 8000 பேருக்கு நமக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த 4 கோடி மக்களில் நீங்கள் வந்து ஒரு 5% மக்கள், அட 1% மக்கள் நான் எடுத்தீங்கன்னா கூட அது ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும். 40,000 பேர்ன்றது. ஆமாம், இது வந்து ஒரு ஸ்வீடன் மாதிரி, நியூசிலாந்து மாதிரி இடத்துக்குள்ளோன்னா அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு எல்லாம் மக்களுக்கு குறைவாக இருக்கிற இடத்துல ஈஸியாக இருக்கலாங்க. நம்ம நாட்டில், நம்ம ஊரில் இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுட்டு ஹேர்ட் இம்யூனிட்டி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியலங்க. காலம் மட்டும்தான் பதில் சொல்லணும். அதனால நம்ம அரசாங்கம் சொல்கிற இந்த சமூக விலகலையும் கை கழுவுறதையும் முகக்கவசம் அணியறதையோ அதை முறையா பண்ணாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஹேர்ட் இம்யூனிட்டி பத்தி வந்து இப்ப பேச எப்படியோ நடக்க தான் போகுது, பட் நம்ம கவனமா இருந்துப்போமே. அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி ஒரு மாசத்துல ஆகுதா இல்ல ஒரு வருஷத்துல ஆகுதா நமக்கு தெரியாது. நம்ம கவனமா இருந்துப்போம். மற்றொரு நேர இணைப்பு இருக்கார், திருவாரூர்ல இருந்து ராஜா. ராஜா, உங்க கேள்வி நீங்க பதிவு செய்யலாம். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார், காரமாக சாப்பிட்டு தொண்டை எரிச்சல் வந்து ப்ரிடாமினாக கேஸ்ட்ரைட்டிஸ்னால வரும் சார். ஸோ நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்ணும், ரொம்ப காரமானதோ இல்லை கேஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிடக்கூடாது சார். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி, இது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் சார். இதுக்கும் லங் இன்ஃபெக்ஷனுக்கோ கொரோனாக்கோ சம்மந்தம் இல்லை சார். ஆக்சுவலாக
இது ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் சார். ஸோ நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ணும், முக்கியமாக இரவில் சாப்பிட்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ணும் சார். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சார். ஓகே, மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்கார் பெங்களூர்லேருந்து சதீஷ். சதீஷ் உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம், காலம் குறைவாக இருக்குது, சுருக்கமாக கேளுங்க. எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லங்ஸ்ல டிபி இருந்தது, இப்ப ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொரோனால ரிஸ்க் எப்படி இருக்கு? ஓகே, 20 வருஷம் முன்னாடி டிபி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% சான்ஸ் எப்பவுமே இருக்கு டிபி திரும்பி வரதுக்கு, டிபி ரீஆக்டிவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி தாங்க, உங்களுக்கு மற்றபடி ஒன்றும் தனியாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து உங்களை மற்றவங்க சொன்ன தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துங்க, எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள், நிறைய ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட்டு, புரதச்சத்து அதிகமாக இருக்க உணவுகளை உட்கொள்ளுங்க, அது போதும். மற்றபடி புதுசாக உங்களுக்காக தனியாக பண்ண வேண்டிய அவசியங்கள் விஷயம் எதுவும் இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ஊரடங்கை பற்றி தளர்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் வெளியில் நடமாட ஆரம்பிக்கிறாங்க, அலுவல் நிமித்தமாகவோ இல்லாட்டி கடைகளுக்கு செல்வதற்காகவோ. இப்போ மக்கள் அதிகமாக நடமாட இருக்கும்போது என்ன மாதிரியான முன்னை காட்டிலும் கூடுதலாக எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக விழிப்புணர்வு எடுக்கும்? முதல்ல முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டோம், இப்போ நம்மளை அறியாமல் நிறைய பேர் கூட பழக வேண்டிய நேரம் இருக்கும்பொழுது எந்தெந்த விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிப்பாக பின்பற்றணும்? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கையில் தேவையில்லாமல் இதையும் தொட வேணாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில், கதவு ஹேண்டில்லேருந்து ஆரம்பித்து லிஃப்ட் பட்டன்லேருந்து ஆரம்பித்து தேவையில்லாமல் டேபிளில் தொடர்றது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் நம்ம பழக்கமாக இருந்தது, நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய பல விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா இதையெல்லாம் தொட்டுட்டு நம்ம மூக்கில் தருவோம், நம்ம வாயில் தருவோம். ஸோ இந்த பழக்கங்கள் நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் கூடுற ஒரு கேன்டீனாக இருக்கட்டும், ஒரு மெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து உணவு, ரயில், பேருந்து அது மாதிரி வரும்போது கூட ஒரு இருக்கை தள்ளி தான் அமரணும். கரெக்ட், ஒரு இருக்கை தள்ளி தான் இருக்கணும். மேபி கவர்மெண்ட் அரசாங்கம் ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரும்னு நினைக்கிறேன், இத்தனை பேர் தான் ஒரு பஸ்ஸில் இருக்கணும்னு கைட்லைன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் போகணும், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுல பண்ணக்கூடாது. ஓகே, மற்றொரு நேர் நாகர்கோயிலிருந்து மேரி என்ற நேர் இணைப்பில் இருக்கார். மேரி, உங்க கேள்வி நீங்க பதிவு செய்யலாம். ஹலோ, கேளுங்க மேடம், கேளுங்க. சார் வணக்கம், நம்ம இந்த புகை சாம்பிராணி புகை போடலாமா வீட்டுல? நிச்சயமா கூடாதுமா. அந்த சாம்பிராணி புகை வந்து அந்த மூச்சுக்குழாய் ரணமாக்கி விட்டுரும். அந்த ரணம் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த கொரோனானால என்ன ஆகுதுன்னா மூச்சுக்குழாய் ரணமாகுது, அதனாலதான் பல ஒரு நெஞ்சு இருக்கும், ஒரு இரும்பல் சளி எல்லாம் உருவாகுது. ஸோ ஒரு பேச்சுக்கு சொல்கிற, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நீங்கள் சாம்பிராணிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரணம் ஜாஸ்தியாகிடும், உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ சாம்பிராணி போடக்கூடாது. பலர் வந்துட்டு இந்த வேப்பிலை நல்லதுன்றனால வேப்பிலையை வந்துட்டு காய வச்சு அதை எரிக்கக்கூடிய விஷயம்லாம் பண்ணுறாங்க. வேப்பிலை இருக்கிறது எந்த அளவுக்கு இதெல்லாம் சார்? வேப்பிலை ரொம்ப நல்லது, அந்த வேப்பிலையை சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்டுலாமே, எதுக்கு எரிக்கணும்? அது எரிச்சு அந்த புகை நல்லது இல்லைங்களா? நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நீங்கள் வேப்பலையை வேப்பம் கொழுந்த சாப்பிட்லாம், இல்லை வேப்பம் பூவை சாப்பிட்லாம். வேப்பம் பூவெல்லாம் முன்னாடிலாம் வந்து வேப்பம் பூவை வெயில காய வச்சு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். அந்த மாதிரி சாப்பிடலாமே, எதுக்கு எரிக்கணும்? எதுக்கு புகை தேவையில்லையே? அந்த புகை வந்து மூச்சுக்குழாய் ரணமாக்கும். முதல்ல ரணமாச்சுன்னா மூச்சுக்குழாய் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கச்சு நம்மளுடைய வீசிங் பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ வீசிங் அதிக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த புகை வர்றது எரிக்கிற விஷயங்கள் எதுவுமே இப்போதைக்கு வேணாங்க. ஓகே ஓகே ஓகே, முழுமை இறுதியான கருத்தை சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், நுரையிலே பாதுகாத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சுருக்கமாக? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பயத்தை நம்ம அறவே போகணும், பயமே வேண்டாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து புளிப்பான பழங்கள் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏசி முகத்துக்கு நேராக பட வேண்டாம், அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் சமூக விலகலை கடைப்பிடிக்கணும். அரசாங்கம் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. ஓகே, இந்த அரசாங்கம் சொல்வதோடு திருவள்ளுவருக்கு எழுதிய திருக்குறளில் ஒரு முக்கியமான திருக்குறளை நான் பதிவு செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல், மருந்து அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரில் இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவருக்கும் பங்கேற்ற நேயர்களுக்கும் நன்றி.